ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன இந்த டயலாக் எனக்கு காப்பிடிக்கிற மாதிரி? நீ வேற என்ன சொல்ற? நம்ம வீடியோல பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் விலாக் தான் எடுக்க போறோம். ஓகேவா? போத நீ நடிக்காத, அப்படியே நடிக்காத. ஓகேவா? ஈவினிங் விலாக் தான், அதுவும் ஃபுல்லாக ஃபேமிலியாக ஃபன்னாக நல்லா ஒரு ஈவினிங்காக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு ஒரு டீ குடிக்க போகிறோம். அதான் ஈவினிங்கான இரு, அதுவும் மாடியில் நாங்கள் செஞ்சு சாப்பிட போகிறோம். போண்டாவும் அப்புறம் டீ இவங்க குடிக்க போகிறாங்க, நான் போண்டா சாப்பிட போகிறேன். ஈவினிங்கில் வந்து டீ குடிப்போம். சரி, இன்னைக்கு கொஞ்சம் ஈவினிங்கு மாடியில் போய் குக் பண்ணலாம். சாப்பிட்றதுலே இருடி, ஈவினிங் போயிட்டு மாடியில் டீ குடிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி வீடியோன்னு வந்துடுச்சு. வீடியோன்னு வந்துட்டா ஒரு பஜ்ஜியோ ஒரு போண்டாவோ ஏதோ ஒன்று இதே சாக்கில் வச்சு சாப்பிடலாம். இல்லைனா மட்டும் சாப்பிட்றதே இல்லை பாருங்க இவன். நான் சாப்பிட மாட்டேன், பொய் சொல்கிறான், சாப்பிடுவான். நீ தான்டி தின்னு தின்னு இப்படி ஆகிட்ட குண்டா. உன்னை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு, நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தாலுமே தெரியும் அவங்களுக்கு. சரிங்களா? ஏன் மாடியில் குக் பண்ணுறோம் அப்படின்னா, மாடியில் வந்து ஒரு நல்லா இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும், வீட்டுக்குள்ளே செம்மையாக இருக்குது, வெயில் வேறு கொளுத்தி எடுக்குது. ஈவினிங் தான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி, கிட்டத்தட்ட 6 மணி ஆயிடுச்சு. ஆனால் சூரியன் வெளுத்து கட்டிட்டு இருக்கு. ஆமாம், அதனால சரி மாடியில் வந்து காத்தோட்டமாக வந்து குக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு குக் பண்ணிட்டு. எங்க அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மறைஞ்சாதான் சாயங்காலம், அப்போ சூரியன் மறையாததுனால லேட்டாவே போய்க்கலாம், லேட்டாவே போய்க்கலாம்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டாங்க 6 மணி வரைக்கும். அப்பா வந்துடுறி, இன்ட்ரோ விடுக்கலையா? அப்பா மறந்துட்டேன். ஹாய் சொன்னது கேட்காதவங்களுக்குன்னு சொல்லிட்டு. சரி, கார போண்டா செய்வாங்கன்னு பார்த்தா கீரைலாம் என்னமோ கொண்டு வந்திருக்காங்க. இது அப்பா ஐடியா போல இது, கீரைலாம் போடுங்க. அம்மா சொன்னாங்க போட்டால் நல்லா இருக்கும். சரி, இல்லை முருங்கைக்கீரை தான் எங்கள் வீட்டில் போட்டு செய்வாங்க. எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்கும் சின்ன வயசுலேருந்து, அதனால போண்டான்னு சொன்னாலே முருங்கைக்கீரை போட்டு தான் செய்வாங்க. சரி, இன்னைக்கு வீட்டில் சிறுகீரையும் இருந்துச்சு, அதனால சிறுகீரையும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அதே போட்டு செய்ய போகிறோம். ஆமாம், அதனால எல்லாம் ஒரு ஃபேமிலியாக ஈவினிங்காக ஒரு டீ டைம் வ்ளாக் தான் இது. நீங்கள் நினைக்கலாம் ஒரு டீக்கு ஒரு போண்டாக்கு கேஸ் சிலிண்டர்லாம் தூக்கிட்டு வந்து மாடியில் வச்சு சமைக்கணுமா அப்படின்னு, ஆனால் நல்லாயிருக்கும். இதுவும் கொஞ்சம் வீட்டில் எல்லோரும் ஒவ்வொருத்தர் கொண்டு வந்து வச்சுட்டாங்க, ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நான் எதுவும் பண்ணல, அதனால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம், இந்த விலாகை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள், நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பக்கம் அப்பா வந்து கேஸ் ஸ்டவ்லாம் எடுத்துட்டு மாடிக்கு கிளம்பிட்டார். இங்கே ஒருத்தி ரொம்ப நேரமாக கடலை மாவையும் அரிசி மாவையும் தேடு தேடு தேடிட்டு இருக்கா, இன்னும் எடுக்கல. மாவில் சளிச்சு எடுத்துக்கிட்டேன், அரிசி மாவில் கடலை மாவு மைதா. போசு வேலை வாங்கிட்டேன் எப்படியோ. போங்க போங்க போங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எடு செய்ய தானே போகிறேன். என்ன பண்ணுவேன்? ஏய், விளையாட்டு விபரீதமாகிட போகுதுடா. நானே சிலிண்டர் மாதிரி இருக்கேன், சிலிண்டர் மேலே விழுந்தா ஒன்றாகாது. எங்கள் மாடி வந்து பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் நல்லா க்ளீனாக இருக்கும். ஆனால் இந்த சவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும். அதை நாங்கள் பண்ணல, அந்த அழுக்குக்கான காரணம் வந்து நாங்கள் இல்லை. இருங்க, இருக்கிற இடத்துல காட்டுறேன். என்னடியாச்சு? அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக ஃபுல்லாக சவர்லாம் அப்படியே அழுக்காக இருக்கும். காரணம் மயிலும் குருவியும். மயில் பாத்ரூம் போனேடமா. ஏய், அது கீழேருந்து மேலே ஏறி வருதுல்ல, அது சேரலாம் கூட காலில். மயிலுக்கு சாப்பாடு போட்டு வச்சுருக்கோம், கம்பு. நல்ல காத்தோட்டமாக இருக்கும் மாடியில் தான். இங்கே சாப்பாடு வச்சு வச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க, சொல்லிடணும்ல. நல்லா காத்தோட்டமான இடம் வீட்டுக்கிட்ட. ஆமாம், சூப்பராக இருக்கும். இங்கேயுமே வந்து சாப்பிடும் மயில் வந்து தினமும் காலையில் சாயங்காலம் எடுத்துருக்கோம். ஆ, இருக்கும். நான் தான் எடுத்திருக்கேன். நான் தான் பெரிய லென்ஸ் போட்டிருந்தா நல்லா இருக்கும். பரவாயில்ல, நான் எடுத்துருக்கேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு தோக மயில் போய் பாருங்க. மொத்தம் 4 தோக மயில் இருக்கும் எங்கள் வீட்டுக்கிட்ட. மீதியெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கும், பெண் மயில் தான் இருக்கும். தினமும் காலையில் தோகை விரிக்காமல் இருக்கவே இருக்காது, நாங்களும் பார்த்துட்டே இருப்போம். இந்த காடு தான் அது வாக்கிங் போகிறதுக்கான இடம். சரி வா, டைம் ஆகுது, இங்கே பாருங்க. இப்படி மூஞ்சில் பளிச்சுன்னு தெரியுதா? உன் மூஞ்சி வெளி நிழலில் வச்சாலே தெரியாது. இதில் வேற இப்படி திரும்பி நின்றுக்கோ. இவ்வளோ விளக்காரே நினப்பு. உன்னை விட கொஞ்சம் வெள்ளை வெள்ளை இல்லை, உன்னோட கொஞ்சம் கலர். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்கு ஒரு டீ, அதாவது ஸ்நாக் வந்து பிரியா கையாலையும் டீ வந்து
அம்மா கையாலயே வச்சு குடிக்கணும்னு நான் நீ அப்படி வச்சிருக்கியா நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேனா ரெண்டே அம்மா தான் செய்ய போறாங்க நான் உட்கார்ந்து சாப்பிட போறேன் அந்த கறியே கிடையாது ஸ்நாக் நீ செய்யற அப்பா ஹெல்ப் பண்ணுவாரே அம்மா வந்து டீ போடுவாங்க நான் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணுவேன் இதுதான் பிளான் நாத்தி நாங்க கொண்டு வந்து வெச்சாச்சு எல்லாம் ரெடி பண்ண போறோம் இப்போதான் ஒரு விஐபி வராங்க யார் அந்த விஐபி தெரியுமா அப்படியே கேமரா நானே கருப்பு இந்த வெயில வந்து இன்னும் கருப்பா கேமரா ரொம்ப கருப்பா தெரியும் அதனாலதான் லேட்டா வந்த நான் சரி இப்ப நம்ம போண்டா செய்யலாம் போண்டாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க ரெடி பண்ணி வச்சிட்டோம் சிலிண்டர் கேஸ் ஸ்டவ் அப்புறமா மாவு கடாய் எண்ணெய் தண்ணி மயில் பக்கத்திலே ஜூம் பண்ணு சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய தோகை நாலே மயில் தான் இருக்கும் தோக மயில் ஆனால் செம்மையாக இருக்கும் ஒவ்வொன்றும் நல்லா லென்த்தாக இருக்கும் இது நாலு தரையே தொற்றும் போல ரொம்ப பெருசு தோகை விரிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டுக்கு தான் இங்கே ஒன்று மூணு அங்கே ரெண்டுக்கு பாரு ஒன்று தான் இருக்குதாங்க ஆனால் இது பாருங்க நாலு உச்சியில் உடஞ்ச வாழை மரத்தில் அழகாக சிட்டிங்கில் போட்டிருக்கு இப்போ நம்ம மட்டும் இல்லைன்னா இங்கே வந்து அது கம்பு சாப்பிட்ருக்கோம் நேத்தெல்லாம் இந்த டைமுக்கு சாப்பிடுது பாருங்க தலையில் அடிச்சுக்குது நீ பேசுனதுக்கு அடிச்சுக்குது நீ கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்குது எல்லாரும் மயில் காமிங்க மயில் காமிங்க நீங்க பாருங்க ஆசை தீர பார்த்துக்கோங்க இன்னும் நல்லா ஜூம்ல கூட நாங்கள் வீடியோ போடுறோம் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த தோகையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் ஜூம்ல எடுத்து வச்சிருக்கோம் லாஸ்ட் வீடியோலேயே நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மயிலெலாம் காட்ட சொல்லி பாருங்கள் ஈவினிங் ஆச்சுன்னா போதும் இந்த மாதிரி தான் வீட்டுக்கிட்ட வந்து சூப்பராக இருக்கும் மயில் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து மாடியில் சமைச்சு ஜாலியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானே பண்ணோம் பாருங்கள் சும்மா கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு போவோம் ஆனால் இப்போ சமைக்கிற டைமில் அம்மா மட்டும் தான் செஞ்சிட்ருக்காங்க நாங்கள்லாம் மயில தான் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் சூப்பராக இருக்கும் காலையில் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மயில் வந்து நிறையா இருக்கும் குட்டி மயிலெலாம் நிறையா இருக்கும் அதாவது பெண் மயில் வந்து நிறையா இருக்கும் அன்றைக்கி நான் நேற்று முந்தானே தான் கவுண்ட் பண்ணேன் ஒரு 15 மைலுக்கு மேலே இருந்துச்சு அவ்வளோ மயில் இருக்குது பாவம் எங்கள் அம்மா வேலை வாங்க வச்சுட்டு நாங்கள்லாம் பேசிகிட்ருக்கோம் சூப்பரா செய்வாங்க எங்க அம்மா போண்டா எங்க அம்மா விட எங்க ஆயா நல்லா செய்வாங்க அதிகமா நல்லா செய்வாங்கன்னா அம்மாவே ஒரு போண்டா அதனாலதான் அம்மா போண்டா நிறையா ஏய் ஆமா இதை சொல்லுண்டா அப்பு என்ன கூட ஒருத்தங்க கமெண்ட்ல அப்படிதான் சொல்லி கிண்டல் பண்ணாங்க சரி பரவாயில்ல நான் போண்டா மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் பரவாயில்ல இல்லை ஏன் தெரியுமா நான் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கல சீரியஸாக ஒன்றும் எடுக்கிற விஷயம் இல்லாது நீயே ஒரு போண்டா தான் நீ போண்டா செய்யறியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சின்ன வயசில் ஸ்கூலில் கௌரி டீச்சர் ஞாபகம் இருக்குதானம்மா அவங்க என்ன போண்டா போண்டான்னு தான் கூப்பிடுவாங்க நான் அப்பத்துலேருந்தே குண்டாக இருப்பேன் அதனால் அதனால் அவங்க சொன்ன உடனே எனக்கு அந்த மிஸ் தான் ஞாபகம் வந்துச்சு பாருங்க போண்டாக்கெல்லாம் வந்து சிறுகீரை போட்டு நம்ம போண்டா செஞ்சோமா நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால தான் நான் சிறுகீரை வாங்கிட்டு வந்துருக்கிறேன் பாருங்க வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் சிறுகீரை ரொம்ப நல்லா இருக்கும் மாமா வாங்கிட்டுலாம் வரலம்மா வீட்டில் இருந்துச்சுமா இல்லை வாங்கிட்டு வராமே வீட்டில் இருந்தது இதுக்காக போடுவேன் நீ போண்டாக்காக வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்லக்கூடாது இல்லை இல்லை பொரியலுக்காக வாங்கிட்டு வந்தோம் ஆனால் போண்டா செய்யறதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை சிறுகீரைலாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு போண்டாக்கு மாவு போண்டாக்கு மாவுனா மைதாவும் கடலை மாவு ரெண்டு சேர்த்து தான் செய்ய போகிறேன் அது ஓகே தான் எனக்கு வந்து கடலை மாவு எல்லாம் போட்டு செய்யறதை விட வெறும் மைதா மட்டும் போட்டு செய்வீங்க பார்த்தீங்களா அதுவும் நல்லா இருக்கும் ஆமாம் இன்னைக்கு வந்து இது சூப்பராக இருக்கும் நீ போயிட்டு அதனால பேசுகிறேன் ஆனால் எனக்கு வந்து கார போண்டா அம்மா செய்வாங்க மைதா மாவு மட்டுமே போட்டு வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் மட்டும் போட்டு சிம்பிளாக செய்வாங்க ஆனால் உணவு வந்து அப்பாலே இப்போ சாத்தானே செய்வாங்க சூப்பராக இருக்கும் ஆயா செய்யற போண்டா நானே அப்புறம் ஒரு இடத்தான் பேசுகிறேன் உள்ளே வந்து என்ட்ரியை போட்டுக்கிட்டு வைமா அந்த பக்கம் அம்மா கீழே இறக்கி போடுங்க காற்றுக்கு பறக்குது மாவு வேணாம் தூக்கி தூக்கி போடுவாங்க பால் மாதிரி அப்புறம் தெரிச்சிரும் ஏற்கனவே என் மூஞ்சில என்னெல்லாம் தெரிச்சு மாறி போயிருக்கு மூஞ்சு நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் டக்குன்னு சொல்ல வர மாட்டேங்குது எங்கள் ஆயா யூஸ் பண்ணுற வார்த்தைலாம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் வேக வைக்கிறது வேசிக்கிறது அப்புறம் கடாயே பானாலு
அவங்க ஊர் பக்கம் அந்த மாதிரி தான் இல்ல நாங்க கூட அப்படி தான் பேசணும்னு வெச்சுக்கோங்க அப்பப்போ அவங்க கூட சேர்ந்து பேசும்போது நான் குரலா சொல்ல ஜாலி அதெல்லாம் கேட்கும்போது ஜாலியா இருக்கும் அப்புறம் எங்க ஆயா காலத்துக்கு அப்புறம்லாம் அந்த வார்த்தை எல்லாம் இருக்கவே இருக்காது அப்பப்போ நாங்க எங்க ஆயா கிண்டல் பண்ணுவோம் ஜாலியா இருக்கும் அது சூப்பரா நிறைய வார்த்தை சொல்லுவாங்க அங்க உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படியே ஆயா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு பாலை விட தண்ணி தான் அதிகமா இருக்கு எங்க வீட்டுல எங்க அம்மா வச்சு பரவாயில்ல எங்க அப்பா டீ குடிக்கும் போது தண்ணியா தான் இருக்காது போண்டா டீ மாவு பிசைஞ்சாச்சு பாரு எந்த அளவுக்கு இருந்தா போதும் சூப்பரா வரும் போண்டா செய்யாமலே சூப்பரா வரும் போண்டா நல்லா தான் வரும் எங்க அம்மா செஞ்சாரு செய்யறவங்களுக்கு தெரியும்ல புதுசா செய்யறவங்களுக்கு தெரியாது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமா நான் உங்களுக்கு போண்டா தான செஞ்சு கொடுத்துக்கிறேன் போண்டா மாதிரி ஐட்டம் போண்டா தண்ணி தண்ணி ஆமா சின்ன வயசுல இருந்தே இந்த பஜ்ஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் எங்க வீட்ல செய்யறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் அதிகமா செய்றோம் போண்டா தான் அதிகமா செய்வோம் நாங்க வந்து எப்பவுமே கடையில வந்து பஜ்ஜி போண்டா வடை எல்லாம் இதுவரைக்கும் வாங்கி பசங்களுக்கு கொடுத்தது இல்ல நாங்க வாங்கி சாப்பிட்டதும் கிடையாது எதுவா இருந்தாலும் ஒரு 100 கிராம் மைதா இருந்தா கூட போதும் ஆளுக்கு நாலு போண்டா சாப்பிட்டுக்கலாம் வீட்டுல தான் செய்வோம் எங்க அம்மா வச்சு பரவாயில்ல எப்பயாவது வாங்கி தருவாங்க எங்க அப்பா இருக்காரு எதுவுமே வாங்கி தர மாட்டாரு எங்க அண்ணனே ரிமோட் கார 12th படிக்கும் போது தான் வாங்கணும் ஹோட்டலில் சாப்பிட்றதே பிடிக்காது அவருக்கு அப்பாக்கெல்லாம் வந்து ஹோட்டல் சாப்பாடே பிடிக்காது ஹோட்டலில் அதிகமாக வாங்கி தர மாட்டார் இப்போ எங்கள் பையன் ஏற்பட்டு தான் எங்களுக்கு ஹோட்டலில் பிடிச்சது வாங்கி கொடுக்குறான் பிரியாணி வேணுமா பரோட்டா வேணுமா கேட்டவுடனே வாங்கிட்டு வந்து தரான் அப்போ கூட அவர் அழுதுனே இருப்பார் ஐயோ எதுக்கு பரோட்டா கடையில் வாங்குறீங்க எதுக்கு பிரியாணி வாங்குறீங்க வாங்கிட்டு வந்து நல்ல பழக்கம் தானே அது வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது அது அவங்க வீட்டில் அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க எப்படியும் ஒரு வழியாக எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு ஏன்னா காற்று கொஞ்சம் ஓவராக இருக்குன்றதுனால ஓவரால் எப்பவுமே இப்படி தான் இருக்கும் காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது காற்று அதனால் காயவே இல்லை எண்ணெய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு வழியாக எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ அம்மா போண்டா செய்ய போகிறாங்கோ அம்மா கொஞ்சம் சின்ன சின்னதாகவே போடுமா சீக்கிரம் வந்து எடுத்துடலாம் ஆ நல்லா காஞ்சிருச்சு காற்று சுற்றி சுற்றி அப்பா காற்று அடிக்காமல் இருக்கிறதுக்கு போண்டாவோட நிலமா தான் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆயில் குடிக்குமா பருத்தியே உரைக்கல வேகவே இல்ல விறகடுப்பில் இப்போது போண்டா செய்ய போகிறாங்க அதெல்லாம் அடுப்பை பற்ற வைக்க அட்டையை கொண்டு வந்திருக்காங்க எல்லோரும் பற்ற கண் வச்சிட்டிங்கன்னா போண்டா செய்கிறது அதனால மறைச்சிக்கிட்டோம் சும்மா சொன்னேன் காற்று ஓவர் அடிக்குதுல்ல அதனால் ஸோ மறைச்சிக்கலாம் அப்படின்னு எம்பிட்டு வேலை அழகாக வாசலே வச்சு செஞ்சு சாப்பிட்ருக்கலாம் இந்நேரத்துக்கு போண்டா சாப்பிட்ருக்கலாம் தள்ளி ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா வ்ளாக் பாதியிலே வந்து பேட்ரி செல்லு வந்து தீர்ந்துடுச்சு மைக்கோடது அதனால் வாய்ஸே ரெக்கார்ட் ஆகலை அப்போது இதிலிருந்து நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காற்று அடித்ததுனால வந்து இந்த மாதிரி அட்டை வந்து அப்பா கொண்டு வந்து சுற்றி வச்சுட்டாரு அதுக்கப்புறமா பாலும் சரி டீயும் சரி எண்ணெயும் சரி நல்லா சூடாக ஆரம்பிச்சுது போண்டாவும் அம்மா நல்லா சுட சுட ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க முதல்ல ஒரு டைம் வந்து இந்த பக்கம் போண்டா போட்டு எடுத்துட்டாங்க மறுபடியும் ரெண்டாவது டைம் போண்டா போட்டிருக்காங்க இந்த பக்கம் போட்ட போண்டாவை ஃப்ரீயாக பாருங்கள் எடுத்து சைடில் உட்காந்து நல்லா தின்னுட்டுருக்கா ரொம்பவே காத்தடிக்கிறப்ப இந்த மாதிரி மாடியில் வந்து சமைக்கிறப்ப வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஏன்னா தீ வந்து அலைஞ்சிட்டே இருக்கிறதுனால வந்து குக் பண்ண முடியல ஹீட் ஆக மாட்டேங்குது ரொம்பவே போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு டீயும் பார்த்தீங்கன்னா அம்மா போட்டு எடுத்துட்டாங்க இப்போ எல்லாருமே ஒன்றா உட்காந்து போண்டா சாப்பிட்டு டீ குடிக்க போகிறோம் ஒரு ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த டீ டைமில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்டு சூடாக சுட சுட ஒரு டீ குடித்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டீ இல்லைனா காஃபி எது வேணால் நீங்கள் குடிச்சிக்கலாம் ஆனால் ஒன்றா உட்காந்து நீங்கள் சாப்பிட்றப்ப அது ஒரு தனியான ஒரு சந்தோஷமாக இருக்கும் நமக்கு உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக மனசுக்கு நிறைவாக இருக்கும் நம்ம நிறைய விஷயத்த பேசி ஷேர் பண்ணிவிட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபேமிலி கூட
இதுபோல் நீங்களும் ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து சின்ன சின்ன விஷயங்களை ஒன்றா உட்காந்து நீங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு ஒன்றா உட்காந்து பேசுகிறப்ப நல்லாவே என்ஜாய்மெண்ட் இருக்கும், மனசுக்கு நிறைவாக இருக்கும். நீங்களும் இது போல் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுங்க, செய்யுங்க. அவ்வளோதான், நாங்களும் போண்டா சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு கிளம்பிடுவோம். ஏன்னா இப்போ இருட்டாயிடுச்சு, டைம் வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, 6:30 மேலே போய்கிட்டு இருக்க டைமு, கொஞ்சம் நேரத்தில் இருட்டாயிடுச்சு. நீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், புள்ளி விழுக ஆரம்பிச்சிச்சு வீடியோலாம். ஸோ நாங்களும் கிளம்புறோம், இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய விலாகை ஃபேமிலியாக தொடர்ந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. எல்லாருக்கும் பாய். அடுத்த வீடியோவில் நாங்கள் திரும்பவும் எல்லோரும் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.